வணக்கம். மீண்டும் பத்திரிகைகளோடு சந்திப்பதில் மகிழ்ச்சி. என்றும் தாயகத்தில் இருந்து வெளியாக இருக்கும் உதயன் விளம்பரி தினக்குரல் மற்றும் ஈழ நாடு பத்திரிகைகளோடு உங்களை சந்திக்கப் போகின்றோம். இன்று 29 மார்ச் மாதம் 2024 வெள்ளிக்கிழமை. இந்த நாள் உங்கள் எல்லோருக்குமே பாதுகாப்பான இனிய நல்லதொரு நாளாக அமையட்டும். குறிப்பாக இன்றைய தினமானது பெரிய வெள்ளி தினமாக இருக்கிறது. எனவே இதன் முக்கியமான நாளாகவும் அரச விடுமுறையாகவும் இருக்கிறது. எனவே இந்த நாளை புனிதமான முறையிலே குறித்த மதத்தை பின்பற்றக்கூடிய உறவுகள் இன்றைய தினம் கழிப்பார்கள். இதே நேரத்திலே இன்றைய நாட்டு நிலவரங்களை பார்க்கின்ற போது பல்வேறு விடயங்கள் புலப்படுகிறது. குறிப்பாக சமூக வலைத்தளங்களிலே சில விமர்சனங்கள் முன்வைக்கப்படுகிறது. சில நடவடிக்கை எடுப்புக்கு முரணாக சில கருத்துக்களும் முன்வைக்கப்படுகிறது. உதாரணமாக கலகொட அத்தே ஞானசார தேரர் கைது செய்யப்பட்டு அவருக்கு 4 சிறை தண்டனை விதிக்கப்பட்ட விடயங்கள், அதேபோல மைத்ரிபால சிறிசேன அவர்களை உடனடியாக நீதிமன்றத்திலே ஆஜராகுமாறு உத்தரவிட்ட விடயங்கள், இவை எதிர்வர இருக்கக்கூடிய ஜனாதிபதி தேர்தல் தொடர்பான விடயங்களுக்கு தாக்கம் செலுத்தும் என்கின்ற காரணங்களும், மக்களை மீண்டும் ஏமாற்றுகின்ற விதத்தில் இவ்வாறான விடயங்கள் நடைபெறுகிறதா, குறிப்பாக ஞானசார தேரர் கைது செய்யப்பட்டதற்கு காரணம் முஸ்லீம் மக்களுக்கு எதிரான கருத்துக்களை முன்வைத்த விடயங்களை காரணம் காட்டி முஸ்லீம் மக்களுடைய வாக்குகளுக்காக இந்த விடயம் செய்யப்படுகிறது. அதேபோல மைத்ரிபால சிறிசேன அவர்கள் உயிர்த்த ஞாயிறு தாக்குதலை தடுக்க தவறிய குற்றத்துக்காக கிறிஸ்தவ மக்களின் வாக்குகளுக்காக இவ்வாறு செய்யப்படுகிறதா என்கின்ற கோணத்திலே இப்பொழுது விமர்சனங்கள் முன்வைக்கப்படுவதை பார்க்க முடிகிறது. அதே போல பெருமுனவுக்குள் குழப்பம் போன்ற ஒரு விடயம் காண்பிக்கப்படுகிறது. அது சார்ந்த செய்திகளும் இன்றைய தினம் பத்திரிகைகளில் தரப்படுகிறது. எனவே அவற்றை நாங்கள் விரிவாக பார்க்கலாம். முதலிலே உதயன் பத்திரிகை. உதயன் பத்திரிகையின் தலைப்பு செய்தியாக தரப்பட்டிருப்பது வன உயிரிகள் திணைக்களத்தால் ஆக்கிரமிக்கப்பட்ட காணிகள் ஏப்ரலிலே விடுவிக்கப்படும் என்று வடக்கு மாகாண ஆளுநர் உறுதிமொழி அளித்திருக்கிறார். 1985 பின்னர் வன உயிரிகள் திணைக்களத்தால் கையகப்படுத்தப்பட்ட காணிகளை ஏப்ரல் மாதத்துக்குள் விடுவிக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று வடக்கு மாகாண ஆளுநர் திருமதி பி எஸ் எம் சார்ல்ஸ் தெரிவித்துள்ளார் என அந்த செய்தியில் தரப்பட்டிருக்கிறது. அதனுடைய விரிவாக அந்த செய்தியை மேலும் பார்க்க முடிகிறது. அண்மையிலே வடக்கு மாகாணத்துக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்ட ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க பொதுமக்களின் விவசாயத்துக்காக ஒரு தொகுதி காணிகளை விடுவித்திருந்தார். அத்துடன் 1985 காணிகள் எவ்வாறான கட்டமைப்பின் கீழ் இருந்ததோ அந்த கட்டமைப்பை பேணுமாறும் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தல் வழங்கியுள்ளதாக ஜனாதிபதி தெரிவித்திருந்தார். இதற்கு முன்னரும் கூட 1985 காணிகள் இருந்த கட்டமைப்பு தொடர்பிலே ஜனாதிபதி கருத்து தெரிவித்திருக்கிறார். இந்த நிலையிலே 1985 பின்னர் வன உயிரிகள் திணைக்களத்தால் கையகப்படுத்தப்பட்ட காணிகள் ஏப்ரல் மாதத்தில் விடுவிக்கப்படும் என்றும் அதற்கான நடவடிக்கைகளை விரைந்து முன்னெடுக்கப்படும் எனவும் ஆளுநர் தெரிவித்திருப்பதாக அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இதே நேரத்திலே அதி உயர் பாதுகாப்பு வலயத்தில் உள்ள 7 ஆலயங்களிலே வழிபட அனுமதி என்கின்ற இன்னொரு செய்தியை பார்க்க முடிகிறது. அதி உயர் பாதுகாப்பு வலயங்களில் காணப்படும் 7 ஆலயங்களில் வழிபாடுகளை நடத்துவதற்கு உத்தரவு இடப்பட்டிருப்பதாகவும் அதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருப்பதாகவும் திருமதி பி எஸ் எம் சார்ல்ஸ் தெரிவித்திருக்கிறார். யாழ்ப்பாண மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் யாழ்ப்பாண மாவட்ட செயலகத்தில் நேற்று இடம்பெற்ற போதே ஆளுநர் இந்த விடயங்களை தெரிவித்திருக்கிறார். இதே நேரத்திலே இந்த ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திலே இன்னும் ஒரு விடயம் பேசப்பட்டிருக்கிறது. போதைப் பொருள் கடத்தலின் பெரும் புள்ளிகளை பிடியுங்கள் ஒருங்கிணைப்பு குழுவிலே சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. ஜுக்தியை சுற்றி வளைப்புகளின் போது போதைப் பொருள் கடத்தலில் பெரும் புள்ளிகளை கைது செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று யாழ்ப்பாண மாவட்டம் ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திலே நேற்று சுட்டிக்காட்டப்பட்டிருப்பதாக அந்த செய்தியில் தரப்பட்டிருக்கிறது. இது குறித்து முச்சந்திமொழி கருத்து பதிவு செய்திருக்கிறார். வாழ விட்டுட்டு நூலை பிடிக்கிறதால தான் இன்னமும் போதைப் பொருளை ஒழிக்கலாமல் இருக்கு கண்டியலோன்னு அவர் தன்னுடைய கருத்தை பதிவு செய்திருக்கிறார். ஞானசார தேரருக்கு 4 சிறை என்கின்ற இன்னொரு விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது. குறிப்பாக பத்திரிகையாளர் சந்திப்பின் போது அல்லது ஊடகவியலாளர்களுடைய சந்திப்பின் போது அவர் சில விடயங்களை பேசியிருந்தார். அதன் காரணமாக அவருக்கு 2 விடயங்களுக்கு குற்றச்சாட்டுகளுக்கு, அதாவது 2 வருடமாக 4 1 லட்சம் 1 லட்சமாக 2 லட்சமும் அபராதம் விதிக்கப்பட்டதாக அந்த செய்திகளில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இதே நேரத்திலே அறகலைய போராட்டத்தின் பின்னணியிலே மத தலைவர்கள் என அமைச்சர் பிரசன்ன குற்றச்சாட்டு என்கின்ற செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது.
பெரும்பான்மையின மக்கள் அந்த ஆட்சியிலே அதிருப்தி கொண்டே இந்த போராட்டத்தை நடத்தினார்களேனு அந்த நேரங்களிலே செய்திகளில் நாங்கள் பார்த்திருந்தோம். ஆனால் பின்னர் கோடபாய ராஜபக்ஷ அவர்கள் எழுதிய புத்தகத்திலே சில தரப்புகளை குறிப்பிட்டு அவர் இவர்களே அதற்கு காரணம் என குறிப்பிட்டிருந்தார். இப்பொழுது பிரசன்னர் அனந்துங்க, அதாவது அமைச்சர் பிரசன்ன இந்த விடயங்களை சொல்லியிருக்கிறார். அரகலிய போராட்டத்தின் போது பெருமனவின் சொத்துக்கள் சேதமாக்கப்பட்ட பின்னணியிலே மத தலைவர்கள் இருந்தனர் என்று நகர அபிவிருத்தி வீடமைப்பு அமைச்சர் பிரசன்ன ரணதுங்க தெரிவித்திருக்கிறார் என அந்த செய்தியில் தரப்பட்டிருக்கிறது. இதே நேரத்திலே வட்டுக்கோட்டை இளைஞனுடைய கொலை தொலைபேசி அறிக்கையை பெற போலீசாருக்கு நீதிமன்றம் அனுமதி வழங்கியிருக்கிறது. அது சார்ந்த செய்திகள் பார்க்க முடிகிறது. குறிப்பாக மனைவியோடு பயணித்துக் கொண்டிருக்கக்கூடியவர் காரைநகர் கடற்படை முகாமில் வைத்து பிடித்து செல்லப்பட்டு பின்னர் அவர் கொலை செய்யப்பட்டிருந்தார். மனைவி சித்தங்கனி சந்தியிலே இறக்கிவிடப்பட்டிருந்தார். இந்த நிலையிலே இவர்கள் தொடர்பான கைதுகள் அதிகளவானவை இடம்பெற்றிருக்கின்றன. இப்பொழுது தொலைபேசி அறிக்கையை பெறுமாறு உத்தரவிடப்பட்டிருக்கிறது. விதை உருளைக்கிழங்கு தொடர்பான விடயங்கள், அங்கே பாக்டீரியா இருந்த காரணத்தால் பல மில்லியன் பெறுமதியிலான அந்த உருளைக்கிழங்குகள் அழிக்கப்பட்ட விடயம், யாவரும் அறிந்த விடயம் நாங்கள் பத்திரிகைகளிலே விரிவாக பார்த்திருந்தோம். யாழ்ப்பாண மாவட்டத்துக்கு கொண்டு வரப்பட்ட விதை உருளைக்கிழங்கிலே பாக்டீரியா தொற்று இருந்தமை தொடர்பிலே முழுமையான விசாரணை அறிக்கையை சமர்ப்பிக்குமாறு மாகாண விவசாய அமைச்சின் செயலாளருக்கு யாழ்ப்பாண மாவட்ட ஒருங்கிணைப்பு குழுவினுடைய இணைத்தலைவர்களால் அறிவுறுத்தப்பட்டிருப்பதாக அந்த செய்தியில் தரப்பட்டிருக்கிறது. இதனிடத்திலே வவுனியா சமணங்குள பகுதியிலே யுவதி ஒருவர் தூக்கிலே தொங்கிய நிலையிலே சடலமாக மீட்கப்பட்டிருக்கிறார். அது சார்ந்த இப்பொழுது விசாரணைகளும் இடம்பெறுகிறது. அது சார்பாக அந்த செய்தி விரிவாக சொல்கிறது. மரத்தால் விழுந்த முதியவர் உயிரிழந்திருக்கக்கூடிய செய்தியும் இன்றைய பத்திரிகைகளிலே அனைத்து பத்திரிகைகளிலும் பார்க்கக்கூடிய ஒரு செய்தியாக அமைந்திருக்கிறது. பிலிப்பியா யோய் பீரிஸ், அவருக்கு வயது 61. இவர் தேங்காய் பறிப்பதற்காக தென்னையில் ஏறியிருக்கிறார். அதன் போது காய்ந்த ஓலையில் பிடித்த காரணத்தால் அவர் வீழ்ந்து உயிரிழந்ததாக அந்த செய்தியில் சொல்லப்பட்டிருக்கிறது. இவை இன்றைய உதயன் பத்திரிகையின் முன்பக்க செய்திகளாக அமைந்திருக்கின்றன. உட்பக்க செய்திகளிலே ஜனநாயக ரீதியிலே தேர்தல் அரசு உறுதி செய்ய வேண்டும் எனவும் சுயாதீன தேர்தலுக்கான ஆசிய வலையமைப்பு வலியுறுத்தி இருப்பதாக அந்த செய்தியில் சொல்லப்பட்டிருக்கிறது. தைட்டி விகாரை விடயத்தை தவிர்க்கும் அமைச்சர் டக்ளஸ் என்று தமிழ் எம்பிக்கள் குற்றம் சாட்டியிருக்கக்கூடிய விடயங்களும் தரப்பட்டிருக்கிறது. அதாவது கடந்த மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திலே தைட்டி விகாரை தொடர்பிலே தெரிவித்த கருத்துக்கள் கூட்ட அறிக்கைகளில் உள்ளடக்கப்படவில்லை, இது வேண்டுமென்றே மேற்கொள்ளப்படுகிறது என தமிழ் தேசிய மக்கள் முன்னணி நாடாளுமன்ற உறுப்பினர் சே கஜேந்திரன் குற்றம் சாட்டியிருக்கிறார். இதனிடத்திலே எல்லை தாண்டிய இந்திய மீனவர்கள் தொடர்பான செய்தி, இதுவரை 153 மீனவர்கள் இந்த ஆண்டிலே கைது செய்யப்பட்டிருக்கக்கூடியதான விடயங்கள் வெளிக்கொணரப்பட்டிருக்கிறது. இதனிடத்திலே வலம்புரி பத்திரிகையின் தலைப்பு செய்தியாகவும் ஞானசார தேரருக்கு 4 வருட கடூழிய சிறை தண்டனை என்கின்ற செய்தியை தரப்பட்டிருக்கிறது. முஸ்லிம் மதத்தை இழிவுபடுத்தியதற்காக கொழும்பு மேல் நீதிமன்றம் இந்த தீர்ப்பை வழங்கியதாக சொல்லப்படுகிறது. முஸ்லிம் மதத்தை இழிவுபடுத்தியதற்காக பொது பலசேன அமைப்பின் பொதுச் செயலாளர் கரகுடாத்தே ஞானசார தேரருக்கு 4 வருட கடூழிய சிறை தண்டனை விதித்து கொழும்பு மேல் நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருப்பதாக அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இதே நேரத்திலே வலம்புரி பத்திரிகையை பார்க்கலாம். வலம்புரி பத்திரிகையின் முன்பக்க செய்திகளிலே நீதிமன்றத்திலே முன்னிலையாகுமாறு மைத்திரிக்கு அதிரடி உத்தரவு என்கின்ற செய்தியும் சொல்லப்பட்டிருக்கிறது. முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேனவை எதிர்வரும் 4ஆம் தேதி நீதிமன்றத்திலே முன்னிலையாகுமாறு மாளிகா வந்த நீதிமன்றம் உத்தரவிட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. சட்டம் அதிபரின் பணிப்புரையின் பேரிலே குற்ற புலனாய்வு திணைக்களம் நீதிமன்றத்திலே நேற்று கருத்துக்களையும் அறிக்கைகளையும் விட்ட பின்னரே இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டதாக அந்த செய்தியில் சொல்லப்பட்டிருக்கிறது. வடக்கில் வீடற்ற மக்களுக்கு 50,000 வீடுகள் அமைக்கப்படும் என அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா தெரிவித்திருக்கக்கூடிய கருத்துக்கள் தரப்பட்டிருக்கின்றன. அதே நேரத்திலே வவுனியாவிலே இளம் ஜோதி சரளமாக மீட்கப்பட்டிருக்கக்கூடிய செய்தி, ஏற்கனவே நாங்கள் பார்த்த செய்தி, தென்னையில் இருந்து தவறி விழுந்து உயிரிழந்திருக்கக்கூடிய அந்த மரணம் தொடர்பான விடயம், உடையார்காட்டிலே இந்த சம்பவம் பதிவாகி இருக்கிறது. அது சார்ந்த செய்திகள் நாங்கள் விரிவாக பார்த்திருக்கின்றோம். பணவீக்கத்தில் வீழ்ச்சி ஏற்பட்டிருக்கிறது. தேசிய நுகர்வோர் விலைச்சுட்டன் அடிப்படையிலான முதன்மை பணவீக்கம் மார்ச் மாதம் வீழ்ச்சி அடைந்திருப்பதாக அந்த செய்தியில் சொல்லப்பட்டிருக்கிறது. இனி வரும் நாட்களிலே டொலரின் பெறுமதியிலும் வீழ்ச்சி ஏற்படும் என சொல்லப்படுகிறது. குறிப்பாக 280 ரூபாய் வரைக்கும் அந்த டொலரனுடைய பெறுமதி கொண்டு வரப்படும் என்கின்ற
என்ற ஒரு எதிர்வு கூறலும் வைக்கப்படுகிறது. அதி உயர் பாதுகாப்பு வலயத்திலே 7 ஆலயங்கள் வழிபாட்டுக்காக விடுவிப்பு வடக்கு மாகாண ஆளுநர் சார்ல்ஸ் தெரிவித்திருக்கக்கூடிய விடயம் தரப்பட்டிருக்கிறது. அதி உயர் பாதுகாப்பு வலயங்களில் காணப்படும் 7 ஆலயங்கள் வழிபாட்டுக்காக விடுவிக்கப்படும் என வடக்கு மாகாண ஆளுநர் PSM சார்ல்ஸ் தெரிவித்திருப்பதாக அந்த செய்தி நகர்கிறது. மேலும் 7 மீனவர்கள் விடுவிக்கப்பட்டிருக்கக்கூடியதான விடயங்கள், அதாவது எல்லை தாண்டிய மீன்பிடியிலே ஈடுபட்ட குற்றச்சாட்டிலே கைது செய்யப்பட்ட மீனவர்களிலே 7 பேர் விடுதலை செய்யப்பட்டதாக சொல்லப்படுகிறது. அரிசிக்கு தட்டுப்பாடு ஏற்படும் அபாயம் எச்சரிக்கை விடப்பட்டிருக்கிறது. எதிர்வரும் பண்டிகை காலத்தை முன்னிட்டு அரிசியின் விலையை அதிகரிப்பதற்கு பாரிய நெல் தொழிற்சாலைகளுடைய உரிமையாளர்கள் முயற்சித்து வருவதாக சிறிய மற்றும் நடுத்தர அரிசி தொழிற்சாலை உரிமையாளர்கள் குற்றம் சாட்டியிருக்கிறார்கள். கடன் மறுசீரமைப்பு தோல்வியுற்றதால் நாட்டை நிர்வகிக்க முடியாது, அமைச்சர் பந்துல குணவர்த்தன தெரிவிக்கிறார். அதாவது தோல்வியுற்றதால் அல்ல, தோல்வியுற்றால் என்றே அந்த செய்தி அமைய பெற்றிருக்க வேண்டும். குறிப்பாக வெளிநாட்டு அரச முறைகள் கடன் மறுசீரமைப்பு தோல்வி அடைந்தால் எந்த அரசாங்கத்தாலும் நாட்டை நிர்வகிக்க முடியாது என்பதை நாட்டு மக்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் என அவர் தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக அண்மைய நாட்களிலே இடம்பெற்ற நிகழ்வுகளில் அவர் கருத்து தெரிவிக்கும் போது எந்த அரசு ஆட்சிக்கு வந்தாலும் கடன் மறுசீரமைப்பும் அதே போல IMF-னுடைய நிதி உதவியும் கட்டாயம் தேவை. அவ்வாறு IMF-ஐ புறக்கணித்தால் 2 வாரங்கள் கூட அந்த அரசினால் தாக்கு பிடிக்க முடியாது என்கின்ற விடயங்களை அவர் கடந்த நாட்களிலே பதிவு செய்திருந்தார். அந்த செய்திகளையும் நாங்கள் பத்திரிகை கண்ணோட்டத்திலே பார்த்திருக்கின்றோம். டிசம்பர் மாதம் வரை முட்டையினுடைய விலை அதிகரிக்கப்படாது என்கின்ற செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது. அதே நேரத்திலே கோம்பையான் மயானத்திலே மருத்துவ கழிவுகளை எரியூட்டுவதற்கான எரியூட்டி என்று திறந்து வைக்கப்பட இருக்கக்கூடியதான விடயங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன. அதே போல தினக்குரல் பத்திரிகையில் குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய செய்திகளிலே தலைப்பு செய்தியாக தரப்பட்டிருப்பது, முதலில் பாராளுமன்ற தேர்தலை நடத்த செய்ய ரணிலுடன் மோத தயாராகும் மொட்டு, ஜூனிலே தேர்தலை நடத்த செய்வதற்காக பாராளுமன்றத்திலே யோசனையை கொண்டு வரவும் கடும் பிரயத்தனம் என்கின்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது. குறிப்பாக கோடபாய ராஜபக்ஷ அவர்களுடைய ஆட்சி கவிழ்ப்பின் பின்னர் ரணில் விக்ரமசிங்க அவர்கள் ஜனாதிபதியாக இருக்கிறார். அங்கே பெரமுனவிலே இருக்கக்கூடியவர்கள் இளம் பாராளுமன்ற உறுப்பினர்கள் அதிலே ரணில் விக்ரமசிங்க அவர்களுடைய ஆட்சியை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. குறிப்பாக நேரடியாக பெரமுனவனுடைய பிரதிநிதி ஒருவரை ஜனாதிபதி தேர்தலுக்கு வேட்பாளராக நியமிக்க வேண்டும் என்கின்ற நோக்கத்தில் இருக்கிறார்கள். அதிலே குறிப்பாக இப்பொழுது நாமல் ராஜபக்ஷ அவர்களை மொட்டு கட்சியினுடைய தேசிய அமைப்பாளராக நியமிக்கப்பட்டதை தொடர்ந்து இப்பொழுது மீண்டும் அங்கே ரணில் நாமலுக்கிடையே முருகன் நிலை காண்பிக்கப்படுவதான விடயங்களும் இப்பொழுது பத்திரிகைகள் ஊடகங்களிலே காட்டப்படுகின்ற விடயமாக இருக்கிறது. அது சார்ந்து இன்றைய செய்திகளிலே முதலில் ஜனாதிபதி தேர்தலை நடத்துவதற்கு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை தீவிரமாக முயற்சிக்கின்ற ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தீவிரமாக முயற்சிக்கின்ற போதும் அதற்கு மாறாக முதலிலே பாராளுமன்ற தேர்தலை நடத்த செய்வதற்காக ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் முக்கிய குழு ஒன்று நடவடிக்கைகளை முன்னெடுக்க உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன என அந்த செய்தியிலே தரப்பட்டிருக்கிறது. முன்பக செய்திகளிலே மொட்டுக்குள் முரண்பாடு தீர்க்க 2 குழுக்கள் என்கின்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது. இது எவ்வாறாக காண்பிக்கப்பட்டாலும் அடுத்த பாராளுமன்ற தேர்தலிலே 3-2 பெரும்பான்மை மொட்டுக்கு கிடைக்காது என்கின்ற கருத்து கணிப்புகளும் இப்பொழுது பார்க்கக்கூடிய விடயங்களாக அமைந்திருக்கிறது. இதே நேரத்திலே 4 வருடங்களுக்கு உள்ளே தள்ளப்படும் ஞானசார தேரர் என்கின்ற செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது. ஞானசார தேரருடைய கைது தொடர்பாகவும் அவருக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய சிறை தண்டனை தொடர்பாகவும் அந்த செய்தி தரப்பட்டிருக்கிறது. யாழ் மாவட்டத்திலே பாதுகாப்பற்ற 33 புகையிரத கடவைகள் உள்ளன. பாதுகாப்பு ஒழுங்குகள் குறித்து மாவட்ட அபிவிருத்தி கூட்டத்திலே பேச்சு என்கின்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது. இதே நேரத்திலே பாதுகாப்பு வலயத்துக்குள்ளே பொதுமக்கள் ஊடகங்களுக்கு நுழைவதற்கு தடை, இரும்பு திருடர்களுக்கு சிறப்பு அனுமதியா என நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரன் ஆளுநரிடம் கேள்வி கேட்டிருக்கிறார். நேற்றைய பத்திரிகைகளிலும் நாங்கள் இது தொடர்பாக பார்த்திருக்கின்றோம். இரும்பு திருடப்படக்கூடியதான விடயங்கள் அங்கே தொடர்ந்து இடம்பெற்று வருகிறது. அது சார்ந்த செய்திகளை தொடர்ந்து இவ்வாறு இப்பொழுது கேள்வியும் கேட்கப்பட்டிருக்கிறது. வலிவடக்கிலே படையினர் 7 ஆலயங்களை விடுவிப்பார்கள் என்கின்ற ஒரு விடயத்தை ஆளுநர் வெளிப்படுத்தியிருக்கிறார்.
அத்தியாவசிய பொருட்களின் விலைகளை குறைக்குமாறு நாமல் ராஜபக்ஷ அவர்கள் கோரியிருக்கிறார். இப்பொழுது 3-2 பெரும்பான்மை இருக்கிறது. இந்த நேரத்திலே தோட்ட தொழிலாளர்களுடைய சம்பள உயர்வு தொடர்பாக சிறந்த முடிவுகளை எடுக்க முடியும். ஆனால் வருமெனவே சட்டங்களை ஏற்றுவதற்கும் சில விமர்சனங்களை முன்வைப்பதற்குமே அவர்கள் இந்த செயல்பாடுகளில் ஈடுபடுகிறார்கள். மக்களுக்கான நன்மை தனங்களில் ஈடுபடவில்லை என்கின்ற குற்றச்சாட்டுகள் இடம்பெறுகின்ற போது மக்களுக்காக குரல் கொடுக்கிறார். அத்தியாவசிய பொருட்களுடைய விலைகளை குறையுங்கள் என நாமல் ராஜபக்ஷ. பாராளுமன்ற தேர்தலுக்கு ரணிலுக்கு கடும் அழுத்தம் என்கின்றபடியும் சொல்லப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே அது தொடர்பாக பேசியிருக்கின்றோம். ஜனாதிபதி தேர்தலை நடத்துவதற்கு ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் முற்படுகின்ற போதிலே பாராளுமன்ற தேர்தலை முன்னால் வைக்குமாறு இப்பொழுது பெருமுன கோருவதாக சொல்லப்படுகிறது. 108 சிவலிங்கம் திருவண்ணாமலையிலே வைப்பதை தடுத்து நிறுத்துமாறு கோரி அங்கே போராட்டம் ஒன்று இடம்பெற்றிருக்கிறது. திருவண்ணாமலை கோவண்ணபுர காக்கும் அமைப்பால் இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டதாக அந்த செய்தியில் சொல்லப்படுகிறது. சோலார் மின் உற்பத்தி வசதியுடன் வடக்குக்கு 50,000 வீடுகள் என்கின்ற செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது. அதே நேரத்திலே நல்லூர் பிரதேசத்திலேயே வெள்ளை தாக்கம் அதிகம் என்கின்ற செய்தியும் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. யாழ் மாவட்டத்திலே அதிக அளவு வெள்ளை ஈ தாக்கம் உள்ள பிரதேச செயலமாக நல்லூர் பிரதேச செயலகம் உள்ளதாக இப்பொழுது தகவல்கள் மூலமாக அந்த விடயம் வெளிக்கொணரப்பட்டிருக்கிறது. மகிந்த வீட்டுக்குள்ளே மோதல், கோட்டா விசுவாசியை தாக்க முயன்ற அமைச்சர் என்கின்ற செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது. குறிப்பாக அமைச்சர் காஞ்சன விஜயசுவர கோடபாய ராஜபக்சவினுடைய செல்லப்பிள்ளியாக இருக்கிறார் என்கின்ற ஒரு கருத்து முன்வைக்கப்பட்டதை தொடர்ந்து அங்கே முரண்பாடு ஏற்பட்டதாக சொல்லப்படுகிறது. யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையிலே 2023 600,000 பேருக்கு சிகிச்சை வழங்கப்பட்டிருக்கக்கூடியதான விடயங்கள் இப்பொழுது வெளியாகி இருக்கிறது. வட்டுக்கோட்டை இளைஞனுடைய கொலை, மேலும் 3 சந்தேக நபர்கள் மன்றிலே ஆஜர் என்கின்ற செய்திகளும் தரப்பட்டிருக்கின்றன. 2 மாதங்களிலே 983 மில்லியன் ரூபாய் ஏற்றுமதியால் வருமானமாக கிடைக்கப்பட்டிருப்பதான தகவல்களும் சொல்லப்பட்டிருக்கிறது. இவை இன்றைய தினக்குரல் பத்திரிகையினுடைய முன்பக்க செய்திகளாக அமைந்திருக்கிறது. உட்பக்க செய்திகளிலே ராஜாங்க அமைச்சர் சந்திரகாந்தன் கிளிநொச்சிக்கு விஜயம் என்கின்றபடியும் சொல்லப்பட்டு செபஸ்டியார் வீதியின் பாலம் புனரமைப்புக்கு அவர் அடிக்கல் நாட்டியதாக சொல்லப்பட்ட செய்திகள் தரப்பட்டிருக்கின்றன. கொட்டும் மலைக்கு மத்தியிலே சிறப்பாக நடைபெற்று முடிந்த கதிரமலை சிவன் ஆலய மகா கும்பாபிஷேகம் தொடர்பான புகைப்படத்தோடு கூடிய செய்திகளை பார்க்க முடிகிறது. அதே நேரத்திலே ஒட்டிசுட்டான் ஒட்டு தொழிற்சாலையை மீள இயக்க இராணுவத்தினர் நடவடிக்கை என்கின்ற செய்திகள் சொல்லப்பட்டிருக்கின்றன. 50 மில்லியன் ரூபாய் லாபம் ஈட்டும் அரச வங்கிகளை தனியார் மயப்படுத்த திட்டம் என்கின்ற செய்திகளும் மக்கள் விடுதலை முன்னணியுடைய குற்றச்சாட்டாக தரப்பட்டிருக்கின்றன. தொடர்ந்து ஈழநாடு பத்திரிகையை பார்க்கலாம். தலைப்பு செய்தியாக தரப்பட்டிருப்பதும் இராணுவத்தினுடைய நிர்வாகத்தின் கீழ் ஒட்டிசுட்டான் ஒட்டு தொழிற்சாலை என்கின்றபடியும் சொல்லப்பட்டிருக்கிறது. புனரமைப்பையும் ஆரம்பித்தனர் படையினர் என்றும் அங்கே குறிப்பிட்டு காட்டப்பட்டிருக்கிறது. ஒட்டுசுடான் ஓட்டு தொழிற்சாலை இராணுவ சமூக சேவையின் கீழ் கொண்டுவரப்பட உள்ளதாக அந்த செய்தியில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதே நேரத்திலே நாட்டின் மக்கள் தொகையிலே முதல் முறையாக வீழ்ச்சி அடைந்திருப்பதான ஒரு தகவல் வெளியிட்டிருக்கிறது. அதாவது சுதந்திரத்துக்கு பின்னரான காலப்போதி, அதாவது 1948 பின்னர் முதல் தடவையாக 1,44,395 நபர்களால் இந்த சனத்தொகை குறைவடைந்திருப்பதாக சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. வழிவடக்கிலே வழிபாட்டுக்காக 7 ஆலயங்கள் விடுவிக்கப்பட்டன. யாழ் ஒருங்கிணைப்பிலே ஆளுநர் தெரிவித்திருக்கக்கூடிய விடயங்கள் தரப்பட்டிருக்கிறது. நெருக்கடிகளுக்கு தீர்வு காண ஆட்சி முறையிலே மாற்றம் தேவை என கத்தோலிக்க ஆயர் பேரவை தெரிவித்திருக்கக்கூடிய விடயங்கள் தரப்பட்டிருக்கின்றன. கேப்பாபிலவு மக்களுக்கு ஏமாற்றம் என்கின்ற செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது. கேப்பாபிலவிலே தமது காணிகளை விடுவிக்குமாறு போராடி வருவோரை இராணுவ தளபதியை சந்தித்து பேச ஏற்பாடு செய்து தருவதாக கூறி பல மணி நேரம் காக்க வைத்த சம்பவம் இடம்பெற்றிருக்கிறது. இளைஞர் ஒருவருடைய அடிப்படை தேவைக்கு மாதாந்தம் 17,014 ரூபாய் தேவை என்கின்ற ஒரு விடயமும் இப்பொழுது தரவுகள் வெளிக்கொணரப்பட்ட விடயமாக தரப்பட்டிருக்கிறது. இதனிடத்திலே மைத்திரியை நீதிமன்றத்திலே முன்னிலையாக உத்தரவு என்கின்ற செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது. ஞானசார தேரருக்கு 4 வருட கடூழிய சிறை தண்டனை கொழும்பு மேல் நீதிமன்றம் தீர்ப்பளித்திருக்கிறது. கலைவிட அத்தே ஞானசார தேரருக்கு 4 வருட கடூழிய சிறை தண்டனையும் 1,00,000 ரூபாய் அபராதமும் விதித்து நீதிமன்றம் தீர்ப்பளித்திருப்பதாக அந்த செய்தியில் சொல்லப்பட்டிருக்கிறது. உக்ரைன் ரஷ்யா போர்க்களத்திலே இலங்கையினுடைய படைகள் இல்லை எனவும்
ஓய்வு பெற்றவர்கள் அங்கே இருப்பதாகவும் இராணுவ பேச்சாளர் தெரிவித்திருக்கக்கூடிய விடயங்கள் தரப்பட்டிருக்கின்றன. நேற்றைய பத்திரிகைகளிலும் இது தொடர்பாக நாங்கள் பார்த்திருந்தோம். இரண்டு படைகளிலும் இளைஞர்கள் இருப்பதாக சொல்லப்பட்டிருந்தது. இவை இன்றைய பத்திரிகைகளில் இடம்பெற்றிருக்கக்கூடிய முக்கியமான செய்திகள். நாளாந்த முதியன் விளம்பரி தினக்குரல் மற்றும் இளநாடு பத்திரிகைகளோடு உங்களை சந்தித்து வருகின்றோம். இன்று முக்கிய செய்திகளை தந்து விடைபெறுகின்றோம். விடைபெறும் நான் ஹோஸ்டோ நடிகை அலையத்தில் சிவம் அவர்கள் இணைந்திருக்கிறார். மீண்டும் நாளை பத்திரிகைகளோடு உங்களை சந்திக்கிறோம். நன்றி.